கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் அதிகாரம் 11வது வசனம். Let's turn our Bibles to Isaiah chapter 40 and verse 11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார், மெதுவாய் நடத்துவார். He shall feed his flock like a shepherd. He shall gather the lambs with his arm and carry them in his bosom and shall gently lead those that are with young. Amen. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவே அதை சொன்னார். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். John 10 and verse 11. I am the good shepherd and the good shepherd giveth his life for the sheep. Amen. மேய்ப்பன் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். The shepherd knows the pace of the sheep. ஒவ்வொரு ஆடுல வந்து வளர்ந்த ஆடுகள் இருக்கு, நடுநிலைமையான ஆடுகள், இன்னும் சிறிய சின்ன ஆடுகள்லாம் இருக்கு, கரவல் ஆடுகள். இப்போ அந்த கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்த வேண்டும். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஷெப்பர்ட் டு காட் த ஷீப், டு ப்ரொவைட் பாஸ்டர்ஸ், டு டிஃபெண்ட் த ஷீப் ஃப்ரம் டேஞ்சர். ஸோ சச் இஸ் த ஒர்க் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஷெப்பர்ட். ஒரு மெய்ப்பனை போல தேவன் நம்மை நடத்துகிறார், மெய்ப்பனை போல தமது மந்தை அவர் மெய்ப்பார். சங்கீதம் 23 நமக்கு தெரிந்தது. The Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. அது மாத்திரமல்ல, கரவல் ஆடுகளை இங்க பாருங்க, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து.
actually it is written, can you read 40:11 again? He shall gather the lambs with his arm and carry them in his bosom. Carry them in his bosom. He will hold them near to his heart. Or translation la paakrom, he will hold them near to his heart. Why? Because a tender lamb, they becomes weary and exhausted, and the shepherd naturally takes it in his arms and carries it. பெரிய வளர்ந்த ஆடுகள் ஆட்டுக்கடாக்கள்லாம் நடக்கிறது போல இந்த சின்ன கறவல் ஆடுகள் ஆட்டுக்குட்டிகளால் நடக்க முடியாது. ஸோ தே பிகம் வியரி அண்ட் எக்ஸாஸ்டட். அந்த வேளையில் அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு, அந்த சின்ன ஆடுகளுடைய நிலைமையை அவர் அறிந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஹி டேக்ஸ் இட் இன் ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் கேரிஸ் இட். இட் ஷோஸ் த விஸ்டம் ஆஸ் வெல் ஆஸ் த கம்பேஷன் ஆஃப் த ஷெப்பர்ட். அவர் ஆடுகளை அறிந்திருக்கிறார், ஆடுகளுடைய நிலைமையை அறிந்திருக்கிறார், ஆடுகளுடைய பெயரை அறிந்திருக்கிறார், ஆடுகளுடைய நேச்சரை அறிந்திருக்கிறார், சுபாவத்தை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். You know why God has been so compassionate towards us? It's because it says in Acts 20 and verse 28, அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். Acts 20:28. Take heed therefore unto yourself and to all the flock over the which the Holy Ghost hath made you overseers to feed the church of God which he hath purchased with his own blood. Amen. Why the shepherd is having so much compassion towards the flock? The church is compared to the flock and the Lord is compared to be the shepherd, but he has appointed overseers. Adanalda nama paakrom devan and he has purchased the flock, he has purchased the church with his own blood. தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி இந்த மந்தையை இந்த சபையவர் சம்பாதித்திருக்கிறார். தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வி ஆல்சோ ரீட் அபவுட் இட் இன் ஹீப்ரூஸ் 13:20. எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். Now the God of peace that brought again from the dead our Lord Jesus, that great shepherd of the sheep, through the blood of the everlasting covenant. Amen. இங்கே பார்க்கிறோம் அவருடைய நித்திய உடன்படிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே 33:13-14 யாக்கோபு ஏசா அவர்களுடைய சந்திப்பின் அந்த நேரத்திலே யாக்கோபு ஒரு மேய்ப்பனுடைய குணாதிசயத்தை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறதே நம்ம பார்க்கிறோம். 13:14 அதற்கு அவன் ஏசா சொல்றாரு, வா நீ என் கூட வா, என்னோட சேர்ந்து வா அப்படின்னு சொல்லும் பொழுது யாக்கோபு சொல்றாரு 12:12, பின்பு அவன் நான் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் அப்படின்னு ஏசா சொல்றாங்க. அதற்கு யாக்கோபுடைய ரிப்ளை, வி ஆர் ரீடிங் த ரிப்ளை ஆஃப் ஜேக்கப் டு ஈசா இன் வெர்சஸ் 13 and 14. அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். Genesis 33:13-14. And he said unto him, My Lord knoweth the children are tender and the flocks and herds with young are with me. And if men should overdrive them one day, all the flock will die. Let my Lord, I pray thee, pass over before his servant, and I will lead on softly, according as the cattle that goeth before me, and the children be able to endure,
until I come unto my Lord and to Savior. Here we read about the compassion of a worldly shepherd, Jacob. Jacob had been given some flock in his hands, under his control. யாக்கோபு அவனிடத்தில் ஒரு சில மந்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறித்து அவன் அறிவுள்ளவனாக, தெளிவுள்ளவனாக, மனதுருக்கம் உள்ளவனாக அவன் சொல்லுகிறான், எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன். ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போகும். ஸோ எ ஷெப்பர்ட் நோஸ் த பேஸ் ஆஃப் த ஷீப். இந்த உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு மேய்ப்பனாகிய யாக்கோபே தன்னுடைய மந்தையை இவ்வளவு கரிசனையோடு நடத்துவாரானால் நம்முடைய தேவன், ஹீ இஸ் அ குட் ஷெப்பர்ட், ஹீ இஸ் அ கிரேட் ஷெப்பர்ட், பிரதான மேய்ப்பராக இருக்கிறார், அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், அவர் பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நம்மை நிச்சயமாக நடத்துவது, நிச்சயமாகவே அவர் நம்மை சரியான பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்திருக்கிறார். ஹீ நோஸ் அவர் ஷார்ட் கமிங்ஸ், ஹீ நோஸ் அவர் ஃபால்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். பட் வாட் வி நீட் டு டூ இஸ் வி நீட் டு பி ஜஸ்ட் சப்ஜெக்ட் டு ஹிஸ் கண்ட்ரோல். அவருடைய அந்த வழி நடத்தலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் உம்முடைய அன்பிற்காக. ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்கு நடக்க முடியாத நேரங்கள் ஆண்டவரே அப்பா கடந்த வருடங்களிலே வந்தது கர்த்தாவே. அப்படிப்பட்ட நேரங்களிலே நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்ததினால்தான் நாங்கள் ஆண்டவரே இந்த வருடத்தையே எங்களால் காண முடிந்தது அப்பா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ கான்ட் இவன் ரைஸ் அப் டு சீ த நெக்ஸ்ட் டே, அடுத்த நாளை கூட காண முடியாமல் ஹவு டு கெட் லாங் அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா வேதனையோடு இருந்த சந்தர்ப்பங்களிலிருந்து கர்த்தாவைங்களை மீட்டு கொண்டு வந்து ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் நடந்து வந்த இந்த வழிகளிலெல்லாம் உங்களை சுமந்து கொண்டு வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று உபாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆமாப்பா இயேசுவே அப்பா, ஒரு மந்தையை எப்படி அந்த மேய்ப்பன் அந்த கறவல் ஆடுகளை மடியில் சுமந்து கொண்டு வருகிறாரோ, ஆட்டுக்குட்டிகளை சுமந்து கொண்டு வருகிறாரோ, அது போல கர்த்தாவே அப்பா நீங்கள் எங்களை வந்து ஆண்டவரே சுமந்து கொண்டு வந்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா கோலும் தடியும் எங்களை தேற்றத்தக்கதாக உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளெஸ் யூ.